வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது நம்ம திருநெல்வேலி டு மேட்டுப்பாளையத்துக்கு வந்து சிறப்பு ரயில் விட போகிறாங்க. அதுவும் நம்ம தென்காசி வழியாக வந்து விட போகிறாங்க. அந்த ரயிலோட டீட்டெயில்ஸ் பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது இப்போ கோடைக்காலம் அப்படிங்கிறதுனால கோடைக்கால சிறப்பு ரயில் அப்படின்னு சொல்லி ஒரு சில இடங்களுக்கு வந்து இப்போ சிறப்பு ரயில் விட்டுட்ருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு கடந்த 17ஆம் தேதி கூட நம்ம திருநெல்வேலியிலேருந்து தாம்பரத்துக்கு வந்து சிறப்பு ரயில் வந்து இயக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில் நம்ம தென்காசி பாவூர் சத்திரம் மக்களோட ஒரு நீண்ட நாள் கோரிக்கை தான் இந்த நெல்லை டு கோயம்புத்தூர் ரயில் அப்படிங்கிறது. அந்த கோரிக்கையை வந்து நிறைவேற்றுற விதமாக நெல்லை டு மேட்டுப்பாளையம் கோடை சிறப்பு ரயிலாக இயக்கிறதுக்கு வந்து இப்போ அறிவிப்பு வெளியாகிருக்கு. அதாவது வர ஏப்ரல் 21ஆம் தேதி, அதாவது நாளைக்கு வியாழக்கிழமையில இருந்து ஜூன் 30ஆம் தேதி வரை உள்ள ஒவ்வொரு வியாழக்கிழமையும் திருநெல்வேலியில இருந்து மேட்டுப்பாளையத்துக்கு வந்து இந்த ரயில் வந்து இயக்கப்படும். அதே மாதிரி வர ஏப்ரல் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமையில இருந்து ஜூலை 1ஆம் தேதி வரை உள்ள ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மேட்டுப்பாளையத்திலிருந்து திருநெல்வேலிக்கு வந்து இந்த கோடை சிறப்பு ரயிலானது இயக்கப்படும் அப்படின்னு தென்னக ரயில்வே சொல்லியிருக்காங்க. இந்த கோடை சிறப்பு ரயில் வந்து எந்தெந்த நிலையத்திலலாம் நின்று போகும் அப்படின்னா, அதாவது 06:03 அப்படிங்கிற வண்டி வந்து 7:00 திருநெல்வேலியில் தொடங்கி சேரன் மகாதேவி அம்பை கடையம் பாவூர் சத்திரம் வழியாக 08:40 தென்காசிக்கு வருது. தென்காசியிலிருந்து ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சிவகாசி விருதுநகர் வழியாக 12:55 வந்து மதுரைக்கு வந்து சேருது. மதுரையிலிருந்து திண்டுக்கல் ஒட்டஞ்சத்திரம் பழனி உடுமலை பொள்ளாச்சி போத்தனூர் வழியாக 6:30 வந்து கோயம்புத்தூருக்கு வருது. கோயம்புத்தூர்லேருந்து 7:30 வந்து மேட்டுப்பாளையத்தை சென்றடையுது. அதே மாதிரி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் 06:02 அப்படிங்கிற வண்டி வந்து 07:45 மேட்டுப்பாளையத்திலிருந்து கோயம்புத்தூர் போத்தனூர் பொள்ளாச்சி உடுமலை பழனி ஒட்டஞ்சத்திரம் திண்டுக்கல் வழியாக 2:15 மதுரைக்கு வந்து வருது. மதுரையிலிருந்து விருதுநகர் சிவகாசி ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் வழியாக தென்காசிக்கு 5:20 வருது. தென்காசியிலிருந்து பாவூர் சத்திரம் கடையம் அம்பை சேரன் மகாதேவி வழியாக 7:45 திருநெல்வேலிக்கு சென்று சேருது. இந்த கோடைக்கால சிறப்பு ரயிலில் வந்து முன்பதிவு இல்லாத பொது பெட்டிகளும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரயில் வந்து கோடை சிறப்பு ரயிலாக மட்டுமே இயக்கப்படுது. மொத்தமாக இந்த ரயில் வந்து 11 ட்ரிப் எடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ரயிலோட தேவை வந்து எந்த மாதிரி இருக்குது, மக்கள் வந்து எந்த அளவுக்கு இந்த ரயிலை பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த ரயில் தொடர்ந்து இயக்கப்படுவது குறித்து வந்து ஆலோசிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் மக்கள் வந்து கண்டிப்பாக அந்த ரயிலை வந்து எவ்வளோ பயன்படுத்த முடியுமோ அவ்வளோ பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி மற்றவங்களும் இந்த ரயிலை வந்து பயன்படுத்துறதுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.